அலெக்ஸ் இவங்க தான் பிளாக் ஹாஸ் அலெக்ஸ். ஆமா இவர் தான் அலெக்ஸ். அலெக்ஸ் அலெக்ஸ் பாகுபலியில் இது அலெக்ஸ். மம்முட்டி சார் பையன் வந்து சார்லி ஒர்க் பண்ணோம் பேக்ரவுண்ட் சாங்கில். அதில் அருமையாக அவர் குதிரை கூட ரன் பண்ணுவார். குதிரை எவ்வளோ ஸ்பீடு ஓடுதோ அதுக்கு முன்னே வின் பண்ணுற மாதிரி வருவார். ரொம்ப அருமையாக பண்ணார் சார்லி படத்தில். எனக்கு புறகில் நிற்கிற ஆள் சில்லறக்காரன்னொன்னும் இல்ல கேட்டோ. நம்ம பாகுபலியும் சந்திரோத் பணிக்கரும் ஒக்கெ இவன் புறத்தான கேறியது. அலெக்ஸ் என்ன ஈ குதிரையான பாகுபலி என்ன சினிமையில் பிரபாஸும் மாமாங்கத்தில் நம்ம புதிய மாமாங்கத்தில் மம்முட்டி அவதரிப்பிச்ச சந்திரோத் பணிக்கரும் அவரெல்லாம் ஈ புறத்து ஈ குதிரையட அலெக்ஸ் என்ன ஈ குதிரையட புறத்து கேறியான அபினயிச்சது. அப்போ ஈ அலெக்ஸின்டேயும் அலெக்ஸின் உடமையாய தமிழரசன் சேட்டன்டேயும் கதகளான இன்று பரையன் போகுது. எல்லாருக்கும் அம்பிளிக்காட்சிகளிலேக்கு ஸ்வாகம். படையோட்டம் படையோட்டம் மலம்பா டேமில் நம்ம அப்பிச்சன் சார் படம் கம்பெனி அந்த ஃபஸ்ட்டு படம் நசீர் சார் நான் ஒர்க் பண்ணது கூட. அப்போ அப்போ தான் அவங்களுக்கு நசீர் சாருக்கெலாம் அப்பா ட்ரைனிங். அப்போ அதில் மம்முட்டி சார் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இருக்கார். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ண படங்கள் பேர் ஜாஸ்தி தெரியாது. அவர் நம்ம குதிரை ஒரு எந்த ஆர்டிஸ்டுமே நம்ம ஒரு குதிரை நம்பி கொடுத்தோம்னா அவர் கரெக்டாக நம்ம ரிகல்சல் பண்ணி கொடுப்போம். அவங்க அந்த நம்பிக்கையெல்லாம் தைரியமாக ஏறி நல்லா படையை பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம நம்மளை நம்பி ஏறுவாங்க. அப்போ அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குதிரை கொடுப்போம். இந்த குதிரை ஆர்டிஸ்ட் கொடுக்கலாம், இது கொடுக்க முடியாது. ரஃப் குதிரை வந்து ஆர்டிஸ்ட் கொடுக்க முடியாது. கொடுத்தோம்னா தூக்கிட்டு ஓடிடும். ஆர்டிஸ்ட்டு சேஃப் சைடு கிடையாது. மெயின் நமக்கு ஆர்டிஸ்ட் சேஃப் சைடு. ஆர்டிஸ்ட் சேஃப் சைடில் தான் நம்ம அதுக்கேற்ற குதிரை நமக்கு தெரியும். இது இந்த ஆர்டிஸ்ட் கொடுக்கலாம், இது குழந்தைக்கு கொடுக்கலாம், பெரியவங்க ஓட்டலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வடக்கன் வீரக்கதை மம்முட்டி சார். வடக்கன் வீரக்கதை 1921 பழசி ராசா. இப்போ புதிய மாமாங்கம் அது வரைக்கும் சார் ஒர்க் சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் நல்ல பழக்கம். மம்முட்டி சாருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கூரை கொண்டு போல என்ன ஏதுன்னு கேட்பார். நம்ம அவருக்கு ஏற்ற மாதிரி கூரை கொடுப்போம். அவர் மம்முட்டி சாருக்கு வந்து ஒரு ஷார்ட்டு நம்ம ரிகல்சல் பண்ணி கொடுத்துட்டு அவர் பாப்பார் உட்காந்து பார்த்துட்டு கரெக்டாக அதேமாரி பண்ணுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணுவார், கரெக்டாக இறங்கிடுவார். கூரைகளில் தொந்தரவுலாம் பண்ண மாட்டார், ஓட்டுவார் கரெக்டாக. கூரை அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுப்போம், பக்காவாக பண்ணி கொடுப்போம். அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது மம்முட்டி சார். அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக அவ்வளோ படம் பண்ணி பழசி ராசா மாமாங்கம் இது ஜாக் பாட்டு இதெல்லாம் பண்ணி கூட 1921 வடக்கன் வீரக்கதை அதெல்லாம் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக மாமாங்கத்துக்கு அங்கே கேரளாவில் ஒர்க் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம கூரை வரணுன்ட்டு வர வச்சு அவர் அவர் ஒர்க்குக்கு மட்டும் ஆர்டிஸ்ட் ஒர்க்குக்கு எங்களை வர வச்சு பண்ணி கொடுத்தாரு. பண்ணி கொடுத்தோம் நாங்கள் அவர் கூப்பிட்டதுக்காண்டி அந்த இது கரெக்டாக பண்ணி கொடுத்தோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் மம்முட்டி சாருக்கு. மம்முட்டி சாருக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. இதில் வந்து மாமாங்கத்தில் அலெக்ஸ் பிளாக் ஹாஸ் அலெக்ஸ்ன்ற ஃபேமஸ். அது நம்ம சினிமாவில் அலெக்ஸ்னா முக்கால்வாசி ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும். நெப்போலியன் லட்சுமிக்கு அப்புறம் அலெக்ஸ் தான் மெயின். அதனால் அந்த கூரை கொடுத்து அலெக்ஸ் கொடுத்து நம்ம ஒரு வாட்டி ரீகல்ஸ் பண்ண கரெக்டாக வந்து கேமரா கிட்ட ஆக்ஷன் தான் கிளம்பும் வந்து நிற்கும். ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கா ஒன்றும் இல்லை. நீட்டாக பண்ணி கூட சேஃப் சைடாக பண்ணுவோம். ஒன்று கொடுத்தோம், அது ரொம்ப ஸ்ட்ரெயின். சாருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகலை. கண்ட்ரோல் ஆகாமல் திருப்பி நம்ம அந்த ரேஸ் ஹாஸை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நம்மளோட ஜமனான்னு ஒரு குரு வந்து அதுதான் சாருக்கு ட்ரைனிங் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு அதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சு அவருக்கு. செட் ஆகி அவர் தான் ஃபுல்லாக ஓட்டினார். நல்லா ஓட்டி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண ரேஸு மற்ற படத்தோட அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. ரேஸ் ஓட்டுறதுனால அந்த பொசிஷனு பெம்ப் பண்ணி ஓட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் சாருக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணார். கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி இதில் மற்ற படங்களோட. இதில் ஜாக் பாட்டில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அந்த ரேசிங் பண்ணும்போது. ஏன்னா குதிரை நம்ம கேரண்டி இருக்கிறதுனால ஆர்டிஸ்ட்டு நம்பி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை ஓட்டுறதுனால ஓட்டலாம். அது ஒரு பாட்டி சொல்லி கொண்டு வந்து நிறுத்தினோம்னா அதே பொசிஷன் கரெக்டாக நிற்கும். திருப்பி நம்ம அங்கேருந்து கேமராவில் மூவ் பண்ணால் நம்ம கூப்பிட்டா தான் வரும். அது நம்ம ரிகல்சல் பண்ணுறது எப்படியோ அது அதுக்கேற்ற மாதிரி வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமாங்கத்தில் ஆசுக்கு சார் மம்முட்டி சாருக்கு ஃபைட் சீக்வன்ஸுக்கு வந்து இந்த கூரை இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இறங்கி சார் இறங்கி ஃபைட் பண்ணுறது, திருப்பி முடிச்சுட்டு கூட போகிறது,
அவள் கதையோட வரும் அப்படி கூரை அந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு சார் வந்து நம்ம கூரை வேணும்னு கேட்டு வர வச்சு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நாள் வேலை, ரெண்டு நாள் தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வேலை கொடுத்தாங்க சார். மோகன்லால் சாருக்கு கடத்தநாட்டு அம்பாடிக்கு மலம்புகா டேமில் ட்ரைனிங் கொடுத்தோம். திலீப் குதிரை, வெள்ளை குதிரை கொடுத்து அங்கே டெய்லி மார்னிங் வந்துடுவார், 5:30 வந்துடுவார். 5:30 to 1 hour ட்ரைனிங் மோகன்லால் சார் மலம்புகா டேம்லேயே அங்கே லொக்கேஷன் ஸ்பாட்லேயே வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். திலீப்புன்ற குதிரை சாருக்கு ரொம்ப பிடிக்கும். திலீப் அவர் அதில் தான் ட்ரெயின் பண்ணார். அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆஸ் ட்ரைனிங்கே பண்ணது மோகன்லால் சார். நல்லா அருமையாக ஓட்டுவார் லால் சார். லால் சார் நம்பி குதிரை கொடுக்கலாம், எந்த கூரை கொடுத்தாலும் ஓட்டுவார். நம்ம சொல்லிட்டோம்னா போதும், பொசிஷன் இந்த மாதிரி ரஃபாக இருக்கணும், இது இப்படி இருக்கணும்னு சொன்னால் போதும், அவர் அதுக்கேற்ற மாதிரி பேட்ச் பண்ணி ஓட்டிக்குவார். தைரியமாக இது பண்ணுவார் ரொம்ப நல்லா. விஜய் சார்ந்து ஒரு படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கு, புலி படம். அதுக்கு ட்ரெயின் ஒரு குதிரைக்கு ரெண்டு கூரை வச்சு அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லா நல்லா ஓட்டுவார் விஜய் சார். நல்லா ஓட்டுவார். அந்த படம் ஃபுல்லாக கூரை தான் அவருக்கு. அந்த கேரக்டர் குதிரையில் வர்றது திலீப், அந்த கூரை பேரும் திலீப். ரெண்டு கூரை வச்சு பண்ணோம். அவருக்கு எது பிடிக்குதோ அது ஓ ஷாட்டுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி கூரை கொடுத்து பண்ணோம். நல்லா நல்லா பண்ணார். சிங்கம் 3 வந்து சூர்யா சார் பண்ணார். சூர்யா சார் பீச்சில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, அந்த சீக்வன்ஸில் பண்ணார் நல்லா. அவர் தைரியமாக நல்லா நல்லா பண்ணுவார். அதில் அலெக்ஸ் சார், சூர்யா சாருக்கு அலெக்ஸ் கொடுத்தோம். அலெக்ஸ் தான் முதல்ல நம்மக்கிட்ட 50 hours இருந்தது. இப்போது வேலைகள் அப்போது பிஸி ஒர்க்கு, 50 கூரை 10 அந்த மாதிரி 100 கூரை வரைக்கும் கூட எடுத்து வேலை பண்ணியிருக்கோம். படையோட்டம் இந்த டைம்லலாம் கேரளாவில் 50 கூரை இங்கே ட்ரெயினில் போவோம் வரோம் அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது வேலைகள் சப்ஜெக்ட் வந்து லவ் ஸ்டோரி ஆகி போச்சு. பழைய சப்ஜெக்ட் வந்தால் தான் நமக்கு இருக்குது, 36 ஆகணும். இப்போ இன்னும் கம்மியாகிடுச்சு, குதிரைங்களுக்கு ஒர்க் இல்லை. அந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும்போது தான் நமக்கு இருக்குது. அது வரைக்கும் நமக்கு மெயின்டைன் பண்ணுறது இப்போ கஷ்டமாக இருக்குது. குதிரைங்கள்லாம் அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம விடாமல் இது சினிமாவுக்குன்னு இத்தனை வருஷம் அப்பா வச்சு பண்ணதுனால நம்ம இன்னும் விடக்கூடாதுன்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளை நம்பி சினிமா கம்பெனிக்கு வச்சு கூரை வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஷூட்டிங் ஒர்க்கு நிறையா படங்களில் பழைய கதை இருந்ததுனால இருந்தது. இப்போ எல்லாம் லவ் ஸ்டோரின்றதால ஒர்க்கு கம்மியாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஷூட்டிங்கை விடக்கூடாது, நம்ம ட்ரைனிங் பண்ணி வச்சு ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் தேவைன்னு நம்ம அந்த கூரை மெயின்டைன் பண்ணிருக்கோம். இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஷூட்டிங் இல்லாமல், ரொம்ப கஷ்டம். இது கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஷூட்டிங் இல்லாதப்போ நம்ம ரொம்ப சிரமமாக இருக்குது. இது குதிரை ஷூட்டிங்க்குன்னு வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாகுபலியில் பாகுபலிக்கு ட்ரைனிங் கொடுத்தாலு தான் நீங்கள், அது எப்படி பிரபாஸ் கூட வேலை பண்ணிடுற அந்த பாகுபலி ஃபிலிமில் இப்போ பாகுபலியிலன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆஸ் எல்லாம் அங்கே ஹைதராபாத்தில் எடுத்துட்டாங்க. ஒன்லி ஆர்டிஸ்ட் ஆஸ் மட்டும் தான் நம்மளது ஒரு 3 கூரை போய் அந்த கம்பு சுற்றிட்டு வர்றது. இது ஸ்பெஷல் ஒர்க்லாம் டைரக்டர் சார் சொன்னார், என்னென்ன ஸ்பெஷல் ஒர்க்கு அது மட்டும் ஆர்டிஸ்ட் ஒர்க்கு நம்ம பண்ணோம். அதுலேயும் சரி, இது மகதீராலையும் சரி, மகதீரால தெலுங்குலேயும் பண்ணோம் ஆர்டிஸ்ட் ஒர்க் ஒன்லி. அதுக்கப்புறம் மகதீராவை பெங்காலிலையும் பண்ணோம். தேவ் சார் வச்சு பண்ணோம். அங்கே 1 மாதம் போய் பண்ணோம். இங்கேருந்து 10 கூரை கொண்டு போய் பண்ணோம். 1 மாதம் கல்கட்டாவில் போய் பண்ணோம் தேவ் சார். அலெக்ஸ் இவங்க தான் பிளாக் ஹாஸ், அலெக்ஸ் ஆமாம் இவர் தான் அலெக்ஸ் பாகுபலியில் இது அலெக்ஸ். மூஞ்சி பெயிண்ட் பண்ணி பண்ணியிருப்போம் ஒயிட்டு. மாமாங்கம் பாகுபலி மாமாங்க ரெண்டுமே. அது பிரபாஸ் சார் வந்து வேறு ஒரு படத்துக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாகுபலியில், பாகுபலிக்கு முன்னே ஒரு 5 years முன்னே அவர் ஒரு படம் தெலுங்கு படத்துக்கு ட்ரைனிங் பண்ணோம். அதில் நல்லா ஃபுல்லு இதே அலெக்ஸில் தான் ட்ரைனிங். இது அலெக்ஸ் இல்லை, இதேமாரி இன்னொரு அலெக்ஸ், அது இறந்துடுச்சு பழைய அலெக்ஸ், அந்த அலெக்ஸில் ட்ரைனிங் பண்ணார் சார் ஃபஸ்ட்டு. ஒரு தலைக்கோணம், திருப்பதி பின்னாடி தலைக்கோணத்தில் வந்து ட்ரைனிங் பண்ணோம் அவருக்கு ஃபஸ்ட்டு. அப்பயே ட்ரைனிங் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாகுபலிலாம் அந்த ட்ரைனிங் இருக்கிறதுனால அதில் யூஸ் பண்ணிட்டு ஈஸி ஆகிடுச்சு அவருக்கு போடுறது. சிரஞ்சீவி சார் படம் நிறைய பண்ணியிருக்கு தெலுங்கில், நிறைய படம் பாப்பா பண்ணியிருக்கோம், நம்மளும் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாலகிருஷ்ணா சார் படம் லாஸ்ட்டாக இப்போ லெஜண்ட்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணோம். அவர் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அதுவும் அவரும் அப்படி தான் பயங்கர தைரியசாலி திரு பாலகிருஷ்ணா அவர்கள். அவர் வந்து கிளாஸ் பிரேக்கிங் பண்ணோம் எப்படின்னு டிஸ்கஷன் பண்ணிருந்தாங்க. டூ போட்டு பண்ணோன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நானே பண்ணுறேன்ட்டு அவரே பண்ணிட்டார். பிளாக்கின்னு ஒரு கூரை அலெக்ஸ்க்கு டூப் அது பிளாக்கி. அந்த கூரில் அவரே ஒரிஜினல் கிளாஸ் பிரேக்கிங் பண்ணார். ஒரு சின்ன அடிக்கூட இல்லை. எப்படின்னு கேட்டேன், என்ன எவ்வளோ ஃபாஸ்ட் வரீங்களோ அவ்வளோ சேஃப் சேர்ந்தாங்க. ஃபாஸ்ட் வந்தோன்னா கிளாஸ் ஃபுல்லாக ஸ்பிட் ஆகிடுச்சு.
அவருக்கு ஒரு சின்ன அடி கூட இல்லை. ஒரிஜினலாக பண்ணார் பாலகிருஷ்ணா சார். அவரும் தைரிய பயங்கர தைரியசால். தெலுங்கில் வந்து ஒரு குதிரை ஓட்டோன்னா கீழே விழுந்து கிழந்து கூட எழுந்து ஒன்று பயப்படவே தேவையில்லை, அது பாட்டு தைரியமாக எழுதி ஓட்டுவார். அந்த மாதிரி பாலகிருஷ்ணா சார் ரொம்ப கிரேட். மம்முட்டி சார் பையன்து வந்து சார்லி ஒர்க் பண்ணோம் பேக்ரவுண்ட் சாங்கில். அதில் அருமையாக அவர் குதிரை கூட ரன் பண்ணுவார். குதிரை எவ்வளோ ஸ்பீடு ஓடுதோ அதுக்கு முன்னே வின் பண்ணுற மாதிரி வருவார். ரொம்ப அருமையாக பண்ணார் சார்லி படத்தில். துல்கர் சார் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. மம்முட்டி சார் பையன் ரொம்ப குதிரையில் ஜாஸ்தி மேலே ஏறுறதில்லை, குதிரை கூட ஓடி வர்றது அவ்வளோ ஸ்பீடாக குதிரைக்கிட்ட தைரியமாக நல்ல ஸ்பீடு வந்து ஓட்டினார். இதில் ராமேஸ்வரத்தில் எடுத்தாங்க. அது வந்து ஆக்சுவலாக மேட்ச் பண்ணி ராஜஸ்தான் மேட்ச் பண்ணி ராமேஸ்வரத்தில் பண்ணாங்க. குதிரை எவ்வளோ ஸ்பீடு ஓடுதோ அவ்வளோ ஸ்பீடு தைரியமாக அந்த குதிரை கேப்பில் வந்து அப்படி வந்து ஃப்ரெண்டில் வின் பண்ணுற மாதிரி வந்து ஓடினார். அந்த அளவுக்கு நல்லா தைரியமாக பண்ணார் சார் மம்முட்டி சார் பையன். இன்னத்தை வீடியோ நீங்கள் எல்லாருக்கும் இஷ்டமாக என்று விசிக்கணும். நீங்கள் இஷ்டப்பட்ட மற்றொரு வீடியோயுமாய் எத்தினதாயும் பாய். Thank you.